प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः। शरण अडैंदवर्गलुक्कु कर्पग वृक्षम पोन्रवनुम पशुवै ओट्टुदर्कु ओरु कैयिल पिरंबै पिडित्तिरुप्पवनुम गीते एन्नुम अमृतत्तै करंदवनुम चिन्मुद्रै तांगियवनुमागिय श्री कृष्णनुक्कु नमस्कारम। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोश्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் இந்த 2023 ஆண்டு சிறப்பு பகவத்கீதை முற்றோதல் அந்தர்யோகத்தினுடைய நீட்சியாக எக்ஸ்டென்ஷனாக அந்தர்யோகம் முடிந்த பிறகும் கூட சில ஸ்லோகங்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் உள்ள ஸ்லோகங்கள் அனைத்தையும் தொகுத்து பார்த்து விடுவது நல்லது என்று கருதியதால் தொடர்ந்து விளக்கமளித்து வருகின்றோம். அதில் முக்கியமாக நாம் பார்த்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஸ்லோகம் 54 ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் துவங்குகிறது. ஸ்லோகம் 54 அர்ஜுனனின் கேள்வி. உறுதியான அறிவை உடையவன் எப்படி அமர்கிறான், எப்படி பேசுகிறான், எப்படி நடக்கிறான் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் 55, 56, 57 இந்த 3 ஸ்லோகங்களிலே ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணம், அவன் எத்தகையவன் என்பது விளக்கப்பட்டது. அப்புறம் 58 வரை உள்ள ஸ்லோகங்களிலே ஸ்தித பிரஜ்ஞன் ஆவதற்கு ஒரு சாதகன் கடைபிடிக்க வேண்டிய உபாயங்கள் என்னென்ன, சாதனைகள் என்னென்ன என்பது சொல்லப்பட்டது. அறிவு உறுதி பெறுவதற்கு, மோட்சம் சித்திப்பதற்கு நேரடி சாதனம் ஞானம்தான். அந்த ஞானத்தை பெறுவதற்கு 3 சாதனங்கள் ஞான மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன, எல்லோருக்கும் நினைவில் இருக்கும் என்று நம்புகிறேன். ஸ்ரவணம், மனநம், நிதித்தியாசம். இங்கே குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்தித பிரஜ்ஞன், உறுதியான அறிவை உடையவன் ஆவதற்கு சாதனமாக சொல்லுவது நிதித்தியாசனத்தை. ஸ்ரவணத்தால் குருவிடம் கேட்டு பெற்ற ஆத்ம ஞானத்தை, மனனத்தால் தன்னுள் மீண்டும் மீண்டும் குரு உபதேசித்த வழியிலேயே சிந்தித்து தெளிவு பெற்று சந்தேகங்களை நீக்கிக் கொண்ட சாதகன் ஒருவன் அந்த ஞானத்திலே உறுதி பெற வேண்டும் என்றால் எந்த சூழலிலும் அந்த ஞானம் அவனுக்கு மாறக்கூடாது என்கிற அளவிற்கு அவனுக்கு இயல்பு ஆகிவிட வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? நிதித்தியாசனம் என்கின்ற ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த தியானம் அமைவதற்கு அவனிடம் என்ன பக்குவம் இருக்க வேண்டும் என்று அதையும் சொன்னார். ஒரு நோய் நீங்களும் சொன்ன மருந்து ஔஷதம் எடுத்துக்கொள்ளணும். உட்கொண்டிருக்கிற மருந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்த மருந்தோடு கூட சில பத்தியங்களும் கடைபிடிக்கப்பட வேண்டும். சில உணவு பதார்த்தங்கள் ஒத்துக்கொள்ளும், அதை சாப்பிடலாம். சில இது ஒத்துக்கொள்ளாது, அவற்றை சாப்பிடக்கூடாது. பொதுவாக சித்த மருந்து ஆயுர்வேத மருந்தெல்லாம் சாப்பிடும்போது பாகற்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் ஒத்துக்காத விட்டுறணும், புளிப்பு ஆகாது, இப்படி பெரிய லிஸ்டே கொடுத்துருவார் வைத்தியர். அதெல்லாம் தவிர்க்கணும். அப்போது மருந்து வேலை செய்யணும்னு சொன்னால் பத்தியம் முறையாக கடைபிடிக்கப்பட வேண்டும். இங்கே நிதித்தியாசனம் என்கிற மருந்து ஒருவனுக்கு வேலை செய்து ஞானம் உறுதி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் சில பத்தியங்களை தவறாது கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர். என்ன பத்தியம்னா அதுதான் சமம், தமம்.
சமம் என்றால் மன அடக்கம், தமம் என்றால் புலனடக்கம். புலனடக்கமும் மன அடக்கமும் இல்லாதவனுக்கு அறிவு உறுதி பெறாது. இதைத்தான் ரொம்ப அழகாக 11 ஸ்லோகங்களிலே எடுத்து விளக்கினார். 58 68 வரை உள்ள 11 ஸ்லோகங்களிலே அப்படி இந்த சமம் தமம் ஆகிய சாதனைகளின் முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்த பின்னர் மீண்டும் ஸ்திதப்ரஜ்ஞ லட்சணத்தை விளக்க துவங்குகிறார் ஸ்ரீகிருஷ்ணர். திரும்பவும் அவர் என்ன சொல்கிறார், ஸ்திதப்ரஜ்ஞன் இப்படியெல்லாம் இருப்பான். 69 ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. சர்வபூதானாம் எல்லா பிராணிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் யா எது நிஷா ராத்திரியோ தஸ்யாம் அதில் சம்யமி அடக்கம் பயின்ற யோகி ஜாகிரதி விழித்திருக்கிறான். யஸ்யாம் எதில் பூதானி பிராணிகள் ஜாகிரதி விழித்திருக்கின்றனவோ சா அது பஷ்யதக முனேகே தத்துவதர்ஷியாகிய முனிக்கு நிஷா இரவு. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முதல்ல பார்ப்போம். உயிர்கள் அனைத்திற்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களெல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. 69, 70, 71, 72 இந்த 4 ஸ்லோகங்களும் ஸ்திதப்ரஜ்ஞ லட்சணத்தை மீண்டும் வர்ணிக்கின்றன பார்த்தோம். இந்த முதல் ஸ்லோகமாகிய 69 என்ன சொல்கிறார், உயிர்கள் அனைத்திற்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களெல்லாம் துய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. இதை வந்து அப்படியே வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டு சில பேர் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் எல்லா மக்களும் தூங்குவார்கள், ஞானி ராத்திரி 12 மணிக்கு எழுந்து தியானம் பண்ணி கொண்டிருப்பான். ஏன்னா 4 சந்தியா வேளைகள், இரவும் பகலும் சந்திக்கின்ற காலை சந்தியா வேளை, முற்பகலும் பிற்பகலும் சந்திக்கின்ற நண்பகலாகிய மதிய சந்தியா வேளை, பகலும் இரவும் சந்திக்கிறதாகிய மாலை சந்தியா வேளை, இரவும் இரவும் சந்திப்பதாகிய நடு இரவு. இந்த 4 சந்தியா வேளைகளிலே தியானம் பண்ணினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய நூல்களில். அதனால் ராத்திரியிலே வந்து தியானம் பண்ணுவான். எல்லாரும் தூங்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்குது, நம்ம தியானம் பண்ணுவதற்கு சரியான வசதியான நேரம்னு சொல்லி தியானம் பண்ணுவான் என்று அப்படியே மேலோட்டமாக வாச்சியார்த்தமாக பொருள் பண்ணி கொள்ள வேண்டாம். அது அர்த்தம் இல்லை. இப்போ ராத்திரியில் தியானம் பண்ணுறவன் தான் ஞானி என்ற ஒன்றும் கண்டிஷன்லாம் கிடையாது. அப்போ என்ன, உயிர்கள் அனைத்திற்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே இரவு பகல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னு பார்க்கணும். அதாவது இங்கே இரவு பகல் என்பது பகல் பொழுது இரவு பொழுது அதை குறிக்கிறது என்று நினைக்கக்கூடாது. ஆனால் உலக வாழ்க்கையில் இயற்கை நியமத்தில் ஒன்று என்ன அப்படின்னா, நாம் இந்த உதாரணத்தை புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளணும். இப்போ நமக்கெல்லாம் மனிதர்கள் சாதாரணமாக பிராணிகள் நமக்கு பகலாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆந்தை புலி போன்ற சில பிராணிகளுக்கு பார்க்க முடியாது. நமக்கு இரவாக இருக்கும்போது ஆந்தை புலி கோட்டான்லாம் நல்லா பார்க்குமா, அதுக்கு பார்வை நல்லா தெரியுமா? ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய வெளிச்சம் இருந்தால் அந்த கண்ணுக்கு பார்க்க முடியாதான், கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் நல்லா பார்க்குமா. நமக்கு அந்த கொஞ்சம் வெளிச்சம் போதாது. அப்போ நமக்கு வந்து அப்போ இரவுங்கும்போது கண்ணு தெரியுது கஷ்டமாக இருக்குது, ஒரு விளக்கின் துணை இல்லாட்ட ஒரு பொருளை பார்க்க முடியாது. இது ஒரு சாதாரண நியதி. ஆனால் இங்கே இரவு என்பது அந்த பொழுது, இரவு பொழுது பகல் பொழுது அதை குறிக்கலை. இரவு பகல் அப்படிங்கிற வார்த்தைகளின் மூலம் எதை குறிக்கிறார்,
சுவாமி சித்பானந்த மகாராஜ் சில உதாரணங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு துறையிலே நல்ல அறிவு இருக்கும். அவனுக்கு அதில் உள்ள விஷயங்களெல்லாம் பகல் போல வெட்ட வெளிச்சமாக இருக்கும். அந்த விஷயத்தை, அந்த துறையை தெரியாதவர்களுக்கு அது இரவு போல இருக்கும். இப்போ ஒரு என்ஜினியர் வந்து ஒரு கட்டடத்துக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு நம்மகிட்ட கொண்டு வந்து காமிச்ச அது நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னமோ கோடு கோடாக இருக்கும், அவ்வளோதான். நம்மை பொறுத்தளவில் அது இரவாக இருக்கிறது. அவருக்கு அது எல்லாம் தெரிகிறது, இத்தனை இதில் அங்குலமாக சின்னதாக காமிச்சிருப்பார், அது இத்தனை அடின்னு அதை பெருசாக அவருக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அதனுடைய கட்டடத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அவருக்கு விளங்குகிறது. இந்த கோட்டு படத்துக்குள்ளே அத்தனைக்கும் ஒரு குறிப்பு இருக்குது, இந்த முழு கட்டடமும் எப்படி வரப்போகுதுன்னு அது காட்டுகிறது. அது இன்ஜினியருக்கு மட்டும் விளங்குகிறது, அது அவருக்கு பகலாக இருக்கிறது, நமக்கு இரவாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு அதில் அறிவு இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தில். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், அதே விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அது தெரிந்தவருக்கு அது பகல், தெரியாதவருக்கு அது இரவு. அப்போ பகல் இரவுன்னு சொல்லும் பொழுது பகல் என்பது ஒளியை போன்று அறிவு உடையவனாக இருப்பதை குறிக்கிறது, இரவு என்பது இருளை போன்று அறியாமை உடையவனாக இருப்பதை குறிக்கிறது. திருடனுக்கு அவனுடைய திருட்டு தொழில் பற்றின ரகசியங்கள் எல்லாம் அத்துப்படியாக இருக்கிறதுனால அது அவனுக்கு பகல் போன்று வெளிச்சமாக இருக்கின்றது, மற்றவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. சூதாடுகிறவர்களுக்கு அந்த துறையில் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது. இப்போ ஞானிக்கு தெரிஞ்ச விஷயம் அஞ்ஞானிக்கு தெரியாது, இவ்வளோதான் அவர் சொல்கிறார். ஆனால் என்ன விஷயம் அது? ஞானிக்கு தெரிஞ்ச விஷயம் அஞ்ஞானிக்கு தெரியாது, அஞ்ஞானிக்கு தெரிகிற விஷயம் ஞானிக்கு தெரியாது. ஏன் அப்படி? இதை ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டாரே, இதில் என்ன இருக்குது? இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஞானிக்கு எது தெரிகிறது, எது அஞ்ஞானிக்கு தெரிவதில்லை, அஞ்ஞானிக்கு தெரிவதை ஞானி எப்படி பொருள்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நான்கு நிலைகளிலே நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது ஞானிங்கிறவன் எதை பார்க்கிறான்? இந்த உலகத்தை தான் பார்க்கிறான். அஞ்ஞானி எந்த உலகத்தை பார்த்து எதில் தன்னுடைய அனுபவங்களை பெற்று வருகிறானோ அதே உலகத்தை தான் ஞானியும் பார்க்கின்றான். ஆனால் அவனுடைய ஞானம் என்கின்ற அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையிலே ஒரு பெரிய மாறுபாடு வந்துவிட்டது. அது இன்னும் அஞ்ஞானிக்கு வரவில்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். எப்படி? இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது மதுவாத்தா ரிதாயத்தை மதுக்ஷரந்தி சிந்தவக மாத்வீர் காவோன சந்தோஷதீகி, இங்கே இருக்கக்கூடிய காணக்கூடிய மரஞ்செடி குடிகள், வீசக்கூடிய காற்று, ஓடுகின்ற நதி, சகலமும் அவனுக்கு ஆனந்தத்தை பொழுவது போல் தோன்றுகிறதாம். யாருக்கு? ஞானிக்கு. அதை பார்க்கக்கூடிய ஒரு அஞ்ஞானிக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்கு, அவன் ஏதோ பற்றுதலோடு ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிறான், அதுக்கு அவன் கையை விட்டு போய் விட்டதுன்னு வச்சுப்போம். அவனுக்கு இந்த காற்றும் மலையும் நதியும் மரம் செடி கொடிகளும் மகிழ்ச்சியவா கொடுக்கும்? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நான் எல்லாம் இப்படி அந்த நிலவை பார்த்தாலும் அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நிலவு சுடும். அந்த அஞ்ஞானிக்கு ஏதோ ஒரு பொருள் மீதோ ஒரு மனிதன் மீதோ ஆசையை வச்சு ஏமாந்துருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் இனியதாக இருக்கிறது கூட அவனுக்கு துக்கம் தருவதாக இருக்கும். ஞானி இந்த உலக இன்றைய பொருட்கள் உண்மையில் இன்பத்தை தரமாட்டான் என்று உறுதியாக அறிந்திருக்கிறான். அதனால் அவன் இந்த பொருட்கள் எதையும் சுகத்துக்குரியவையாகவே பார்க்க மாட்டான். ஆனால் அதே உலகத்தை பார்த்து கொண்டு அதே இன்றைய விஷயங்களை பார்த்து கொண்டு அஞ்ஞானியானவன் இதில் சுகம் இருக்குது, இந்த சுகம் நித்தியமானது, இதை பெற்று நான் மகிழ்வேன் என்று நினைக்கின்றான். பெருமுயற்சி எடுத்து அதனை பெற முயலுகின்றான். அப்படி கிடைச்சிட்டா சந்தோஷப்படுறான். எதை? இந்திரிய சுகங்களை. ஆனால் ஞானி அதே இந்திரிய சுகங்களை இவை துக்கத்துக்கே ஏதுவானவை என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான். பாம்புகள் நடமாடக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியவன் எவ்வளவு கவனமாக இருக்கணும், அது மாதிரி இருக்கிறான் இந்திரிய விஷயங்களுக்கு நடுவிலே உலவுகின்ற ஞானி அப்படின்னு குருதேவர் சொல்கிறார். அவ்வளவு ஜாகிரதையாக இருக்கிறானா இந்த இந்திரிய விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு. அப்போது
அஞ்ஞானிக்கு இந்த உலகம் தரக்கூடிய இந்திரிய சுகங்கள் பெரிதாக உண்மையாக பகல் போல இருக்கின்றன. அதே இந்திரிய விஷயங்களை பார்க்கின்ற ஞானிக்கு அவற்றில் சுகம் இல்லை என்று உறுதியாக தெரிகின்றது. எனவே அவை இரவு போல் இருக்கின்றன. இந்திரிய சுகங்கள் உண்மையில், இந்திரிய விஷயங்கள் உண்மையில் சுகத்தை தரமாட்டா என்று அவன் உணர்ந்திருப்பதால் அவை அவனுக்கு இரவாக இருக்கின்றன. இதே உலகத்திலே எப்படி அவனுக்கு காற்றும் மலையும் நதியும் மரம் செடி கொடிகளும் ஆனந்தத்தை ஊட்டுகின்றன? இது பகவானுடைய லீலை. பெரிய சுவாமிஜி எழுதுறாங்க அருள் விருந்தில், இயற்கை தாயே நீ இறைவனின் உயிர் அங்கி அல்லவா அப்படிங்கிற. என்ன சொல்ற? உயிரங்கி. உடையை போட்டு மனிதன் தன் உடலை மறைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த உடை வந்து அது அறிவில்லாத ஜடப்பொருள். பகவான் ரொம்ப நுண்ணியவர், அதிசூக்ஷ்மமானவர். அவருக்கு வந்து வடிவமே கிடையாது, அறிவே வடிவானவர். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அவர் போட்டிருக்கிற உடை இந்த உயிரோடு கூடின இயற்கை உயிர் அங்கி. இயற்கை தாயே நீ இறைவனது உயிர் அங்கி அல்லவா? அப்போ இயற்கையின் மகிமையிலே இறைவனின் மகிமையை கண்டு அவன் ஆனந்திக்கின்றான் ஞானி. அப்போ இந்த பிரபஞ்சத்திலே இந்திரிய விஷயங்கள் அவனுக்கு சுகம் தரவில்லை, இது இறைவனின் தோற்றம் இத்தனையும் என்று உணரும் போது அவன் இறைவனை கண்டு இதில் ஆனந்திக்கின்றான். இந்த உலகம் உலகமாக, இந்திரியங்களுக்கு உரிய விஷயங்களாக அவனுக்கு சுகத்தை தருவதில்லை. அதே உலகத்தை பரமாத்மாவாக, பரமானந்தமயமான பரம்பொருளாக, சச்சிதானந்த பரம்பொருளாக, அந்த பரம்பொருளின் தோற்றமாக, வெளிப்பாடாக, லீலையாக, விபூத்தியாக காணும் பொழுது அவனுக்கு அது ஆனந்தமயமாக இருக்கின்றது. இந்திரிய விஷயங்கள் ஆனந்தத்தை தரவில்லை. இது இங்கு காணக்கூடிய அனைத்தும் இறைவனின் தோற்றமே. இதையே சகுண பிரம்மமாக, குணங்களோடு கூடின ஈஸ்வரனாக, குணங்களோடு கூடின ஈஸ்வரன்னா என்ன, மாயையோடு கூடிய பிரம்மத்தை தான் ஈஸ்வரன்னு சொல்றது சாஸ்திரம். மாயைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டிருப்பது குணங்களையும் கடந்ததாக இருக்கின்றது. பக்தன் ஈஸ்வர தரிசனத்திலே பரமானந்தம் கொள்ளுகின்றான். அப்போ அவனுக்கு இந்த உலகம் வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரின் மூலமும் கடவுள் தான் இவனை பார்த்து சிரித்து இவனோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்று அவன் உணர்கிறான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா அனுபவங்களும் அவனுக்கு இறைவனைத்தான் நினைவுபடுத்துகிறது. அப்போ அவனுக்கும் அங்கே ஈஸ்வர தரிசனம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அஞ்ஞானிக்கு, அந்த பக்தி இல்லாதவனுக்கு அந்த அனுபவங்கள் இறைவனை நினைவுபடுத்த மாட்டார். செய்த ஆளை பார்க்கும்போது உதவி செஞ்சானே இவன் எனக்கு நல்லது செஞ்சான், யாரோ ஒருத்தர் இடைஞ்சல் பண்ணினான்னு நினைச்சோனே இவன் எனக்கு இடைஞ்சல் பண்ணினான் அப்படின்னு இவன் மேலே விருப்பம் அவன் மேலே வெறுப்பும் கொள்ளுவான் அஞ்ஞானி. ஆனால் பக்தன் என்ன பண்ணுவான், உதவியோ இடைஞ்சலோ இவர்கள் எல்லாரும் மூலமும் என்னுடைய வினை தான் எனக்கு, நான் முன்பு செய்த வினை தான் எனக்கு வருகின்றது, அதனால் அவன் பேசாமல் இருக்கான். அதை விட இன்னும் எப்படி நினைப்பான் பக்தன், இவர்கள் மூலம் என்னுடைய வினைக்கு பலனை அனுப்பி என் வினையை கழிக்க வைத்து எனக்கு அருள் புரிகிறார் இறைவன் என்று அங்கே இறைவனை கொண்டு வந்துடுவான். எல்லாரையும் இறைவனுடைய தோற்றமாகவும் கருவியாகவுமே அவன் பார்க்கிறான். இது சகுண பிரம்மத்தை இந்த பிரபஞ்சத்திலே பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்கிறது, இந்த உலகம் என்பது இறைவனின் தோற்றம். அப்போ இறைவன் அவனுக்கு பகல், அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய உலகமாக தெரிகின்ற காட்சி அவனுக்கு இரவு. அஞ்ஞானிக்கு உலகம் நல்லது கெட்டது, வேண்டியவங்க வேண்டாதவங்க, உதவி செய்கிறவங்க உதவி செய்யாதவங்க, இடைஞ்சல் பண்ணுறவங்க, இதெல்லாம் உண்மை, இது பகல். இறைவன் என்பது இரவாக இருக்கிறது. ஒரே உலகத்தான் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, ஞானியும் அஞ்ஞானியும். ஆனால் ஞானிக்கு அல்லது பக்தனுக்கு அதில் இறைவன் தெரிகிறது, அஞ்ஞானிக்கோ வெவ்வேறுபட்ட விதவிதமான வேறுபாடுகள் மலிந்த உலகம்தான் உண்மையாக தெரிகிறது. எது நமக்கு உண்மையாக தெரிகிறதோ அது நமக்கு பகல். எதை நாம் வந்து பொய்ன்னு நினைக்கிறோமோ அது இரவு, அல்லது எது நமக்கு புரியவில்லையோ அது இரவு. இப்போ இந்த விஷயங்களெல்லாம் எத்தனை பேருக்கு எவ்வளவு இரவாக இருக்கோ பகலாக இருக்கோ உங்களுக்கு தான் வெளிச்சம். அப்போது சகுண பிரம்மமயமாக பார்க்கும்போது இப்படி ஆதிசங்கரர் சொல்கிறார்,
ஒருவனுக்கு, அதாவது எல்லா உயிர்களுக்குங்கிற, ஒருவனுக்கு இல்லை சர்வபூதானம், எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அதில் ஞானி விழித்திருக்கிறான்ங்கிற. எல்லா உயிர்களுக்கும் இரவாக இருப்பது எது? பரமார்த்த தத்துவம், நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவு. அந்த ஞானம் இல்லாததால் சாதாரண ஜனங்களுக்கு, அப்போ இங்கே சர்வபூதானம் என்பது உண்மையில் எல்லா உயிர்களையும் சிற்றுயிர் பேருயிர், அதாவது மனிதன் மற்ற உயிர்கள் எல்லாத்தையும் குறிக்கல, மனிதனை குறிக்கிறது, மனிதனிலும் அஞ்ஞானியை குறிக்கிறது. சர்வபூதானம், எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ, எது இரவாக இருக்கிறது? பாரமார்த்திக தத்துவம், அத்வைத ஞானம். எல்லா உயிர்களுக்கும், அதாவது அஞ்ஞானிகளுக்கு, பரமார்த்த தத்துவம் இரவாக இருக்கின்றது. அதிலே ஞானி விழித்திருக்கிறான், அந்த பரமார்த்த தத்துவம் ஞானிக்கு நன்கு விளங்குகின்றது. பரமார்த்த தத்துவம் என்பது என்ன? அத்வைத்த ஞானம். எத்தனை வேறுபாடுகள் தெரிந்தாலும் அவை அனைத்திற்கும் ஆதாரமாக இங்கு இருப்பது ஒரே ஒரு பொருள் தான், ஒரு வஸ்து தான் இருக்கு. அதுதான் இத்தனையாக தோற்றத்தை காட்டிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது என்று அவன் அந்த மூல பொருளுக்கு போய்விடுகிறான் எதை பார்த்தாலும். அப்ப இந்த சவறு, இந்த கதவு, இந்த டேபிள், இந்த சேர், இந்த தண்ணி பாட்டில், இது எதை பார்த்தாலும் அவனுக்கு கடவுள் தான் தெரியவான்னா, கடவுள் தான் நினைவில் இருக்கும். அது எப்படி சாத்தியம்னா நினச்சி பார்க்கலாமே. இதெல்லாம் செயற்கை செய்த பொருட்களை தான் இப்போ நம்ம உதாரணமாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுலேருந்து வந்தது? மண்ணிலேருந்து, பூமியிலேருந்து எடுக்கப்படக்கூடிய சில பொருட்களை எல்லாம் சேர்த்து குறிப்பிட்ட விதத்தில் உருக்கி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் அதனுடைய அந்த காஞ்ச மரத்தில் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம இதனுடைய தோற்றத்தை ஆராய முடியும். சரி, அது எங்கேருந்து வருதுன்னா பூமியிலேருந்து வருது. பூமி எங்கேருந்து வந்தது? தண்ணீர்லேருந்து வந்தது. தண்ணீர் எதிலிருந்து வந்தது? நெருப்பிலிருந்து. நெருப்பு எதிலிருந்து வந்தது? காற்றிலிருந்து. காற்று எங்கிருந்து வந்தது? ஆகாசத்திலிருந்து அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகாசம் எங்கிருந்து வந்தது? இப்படியே நம்ம தேடிக்கொண்டு போனால் எல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது என்று முடிந்துவிடும். இப்போ எத்தனை ஸ்டெப்பு தள்ளி வந்தாலும், இப்போ நம்ம எல்லாரும் டெல்லிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, காசிக்கே போகிறோம், தமிழ் சங்கமத்துக்கு போயிருந்தீங்க, காசி தமிழ் சங்கமம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னு சொல்லுவோம். எத்தனையோ மைல்கள் தள்ளி போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறது நம்மளுக்கு மறக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த பொருட்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அத்தனையும் இறைவனிலிருந்து வந்ததுங்கிறது ஞானிக்கு நன்றாக விளங்குகிறது. அது அவனுக்கு மறப்பதே இல்லை, அதில் அவன் விழித்திருக்கிறான். அப்போ இந்த பொருட்களுக்கு என்ன பயன்பாடு இருந்தாலும் அவன் பரம்பொருள் உணர்விலேயே இருக்கின்றான். அவன்தான் என்ன பிரம்மார்ப்பணம், பிரம்மகவிஹி, பிரம்மாக்னவ், பிரம்மணாகுதம், பிரம்ம இவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினான். சாப்பாட்டை பார்த்துட்டு உண்ணுவதும் பிரம்மம், உண்ணுபவன் பிரம்மம், உண்ணப்படும் உணவு பிரம்மம், உண்ணுதலாகிய செயல் பிரம்மம், எல்லாம் பிரம்மம் என்று அவனுக்கு தான் சொல்ல முடியும். அப்போது சர்வத்திர பிரம்ம தரிசனம் அதுதான் அவனுக்கு கிடைக்கிறது. எல்லா இடத்திலும் எப்பொழுதும் அவன் பரம்பொருளையே தரிசிக்கின்றான், அதில் அவன் விழித்திருக்கின்றான். இது ஒரு மிக உயர்ந்த நிலை, முடிந்த நிலை. இப்போ நடைமுறையில் அப்போ அதாவது இந்திரிய சுகங்களை பொறுத்தளவில் பார்த்தோம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம், இந்திரிய விஷயங்கள் எல்லாம், கண்ணுக்கு தென்படுகிற காட்சி, காதுக்கு கேட்கின்ற ஓசை, மூக்கால் நுகரப்படுகின்ற வாசனைகள், நாவால் உணரப்படுகின்ற சுவைகள், தோலால் உணரப்படுகின்ற மென்மை, கடினம், குளிர், வெப்பம், இது எல்லாமே அதது அந்தந்த பொருட்களாக மக்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் ஞானிக்கு சுகத்துக்குரிய பொருளாகவே தோன்றுவதில்லை. உடல் வாழ்க்கையில் இதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குன்னு அவன் பேசாமல் பரம்பொருள் உணர்விலேயே மூழ்கியிருக்கிறான். அது ஒரு நிலைமை பார்த்தோம். அப்புறம் ஈஸ்வர தரிசனம் பெறுகிறான்னு பார்த்தோம். மூன்றாவதாக பாரமார்த்த தத்துவம் அவனுக்கு விளங்குகிறது, பரம்பொருள் பிரம்மம் என்பதை உணர்கிறான். இந்த உலகம் உண்மையில் பிரம்மஸ்வரூபமே என்பதை உணர்கிறான்னு பார்த்தோம்.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஞானி குணங்களையும் கடந்தவனாக இருப்பதனால நான் செய்கிறேன்கிற அகந்தை அவனிடம் சிறிதும் இருக்காது. உலக மக்கள் எந்த விஷயத்திலெல்லாம் நான் செஞ்சேன் என்று பெருமை பாராட்டி கொண்டு அதனுடைய பலனை தான் அனுபவிக்கணும்னு துடிக்கிறாங்களோ, நான் இந்த பாடுபட்டு இவன் வந்து தட்டி கொண்டு போவதா அப்படின்னு சண்டைக்கு வராங்க. அது ரொம்ப நியாயமாகவும் படுது. ஆனால் ஞானிக்கு நான் ஒன்றையும் செய்கிறேன் இல்லைங்கிற உணர்வு தான் இங்கே இருக்கும். அவன் அந்த பரம்பொருளோடு தன்னை ஐக்கியமாக உணர்வதனாலே, தன்னை ஆத்மஸ்வரூபமாக உணர்வதனாலே எதையுமே நான் செய்கிறேன் என்று நினைப்பதில்லை. அப்போ யார் இதெல்லாம் செஞ்சார்னா, குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய மூன்று குணங்கள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், முக்குணமயமாக இருக்கிற மாயையில் தோன்றியுள்ள இந்த விஷயங்களோடு சேரும் பொழுது செயல் நடக்கிறது. நான் செய்யலை என்றிருக்கின்றான். அப்போ எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணினாலும் அதற்கு அவன் பெருமை எடுத்துக்கொள்ள மாட்டான், அவன் தவறு செய்ய மாட்டான். ஏதே தப்பி தவறி ஒரு தவறு அவன் மூலம் நடந்து விட்டால் அதுவும் அவனை பாதிக்காது. சரி, அவனுக்கே ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுவும் அவனை பாதிக்காது. ஒரு நிகழ்ச்சி, சுவாமி விவேகானந்தர் இமயமலையிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கண்ட ஒரு காட்சி சொல்கிறேன். கங்கையினுடைய இந்த கரையில் இவர் இருக்கிறார், அந்த கரையில் அவரை பார்த்த காட்சி. ஒரு முனிவர் மரத்தடியில் தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு புலி வருது. இவர் இங்கேருந்து இவருக்கு தெரிகிறது, அந்த புலி வந்து அவரை கவ்வி விட்டது. அப்படியே அதனுடைய பல் அவர் மேலே பதியுது. சிவோகம் சிவோகம்ங்கிறார். அப்போ கூட நானே அந்த பரம்பொருள் அப்படிங்கிறார். புலி கவி கொண்டு போகிறது, அவர் சிவோகம்ங்கிறார். தப்பிச்சுக்கணும்னு நினைக்கல. அப்போது எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு அந்த பரமார்த்த திருஷ்டி உறுதியாக இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகின்றார். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய எந்த அனுபவமும் அவர்களுக்கு இறைவனை பரம்பொருளையே நினைவுபடுத்துகின்றது. செயல்களிலே நான் செய்கிறேன் என்கின்ற பற்றுதல் பிடிப்பு இருப்பதில்லை. ஆனால் அந்த அகங்காரமும் குணமும் அதோடு தன்னை இணைத்து கொள்வது அவர்களிடம் சிறிதும் இல்லை, ஞானிகளிடம். அப்போ செயல்கள் அவற்றின் பலன், இது நல்லது இது கெட்டது என்பதெல்லாம் அவர்களுக்கு இரவு போல் இருக்கின்றது. அஞ்ஞானிகளுக்கு அதெல்லாம் ரொம்ப உண்மையாக பகல் போல் இருக்கின்றது. இப்போ இரவு பகல் அப்படிங்கிற இந்த உதாரணங்களை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது ஒரே உலகை பார்க்கின்ற ஞானிக்கு அது பரம்பொருள் என்பது விளங்குகின்றது. அஞ்ஞானிக்கு அவையெல்லாம் வெவ்வேறு தோற்றங்களை உடைய பொருட்கள், உயிர்கள், உடல்கள் என்று தோன்றுகிறது. எப்படி எப்படி தோன்றும் நமக்கு ரொம்ப உண்மையாக தெரிவது இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பொருட்கள் தானே. இதை பார்த்த கடவுள் நினைவே வரமாட்டேங்கிறது. ஒருவேளை சாமி படம் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் இதெல்லாம் பார்த்தா சாமின்னு தோணும். ஏன் சொல்லக்கூடிய இந்த சாதாரண பொருட்கள்லாம் எப்படி நம்மளுக்கு கடவுளை நினைவுபடுத்தும் அப்படின்னு நம்மளுக்கு திரும்ப திரும்ப தோன்றுகிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, பெரியவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயம், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி இறைவனிடமிருந்தே வந்திருக்கிறது, அதை தான் நினைச்சு பார்த்துக்கணும். அதெல்லாம் சாத்தியமான ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு தங்க நகைகள் விற்கிற கடை. ஒரு தந்தை தன்னுடைய இளம் பெண்ணான மகளை அழைத்து கொண்டு அந்த கடைக்கு போகிறார் கல்யாணத்துக்கு நகை வாங்க. அவ என்ன பார்க்குறா, வளையலை முதல்ல செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு உடனே அவன் வரிசையாக வளையல்லாம் கொண்டு வந்து வகை வகையான வளையலாக காட்டுற. இந்த டிசைன் நல்லா இருக்கேன் சச்சா, இது வேண்டாம் இது. இப்படியே மாற்றி மாற்றி இவர் டிசைனை தான் பார்த்துட்டே இருக்கா. அவ்வளோ நேரம் ஆகுது. கடைசியில் ஒரு டிசைனை எடுக்கிறா. அது பார்த்தா இந்த டிசைன் ரொம்ப கஷ்டங்க செய்கிறதுக்கு, அதனால் இது விலை கூட. இதுவும் ஒரு பவுன் தான், அதுவும் ஒரு பவுன் தான், ஆனால் இதுக்கு விலை கூட. ஏன்னா இந்த டிசைன் அப்படி ஒரு சிறப்பான டிசைன் அப்படின்னு அவன் விலையை கூட்டி சொல்கிறான் அந்த கடைக்காரன். இப்படி ஒன்றுனா அந்த பொண்ணு தேர்ந்தெடுத்ததெல்லாம் அழகழகான லேட்டஸ்ட் டிசைன்ஸ், ரொம்ப சமீபத்தில் செய்த புதிய தினுசுகள். அதான் அவள் புறக்கி எடுத்த உடனே பட்ஜெட் அப்படியே எகிரி போச்சு. அப்பாவுக்கு அப்படியே ஐயோ படபடன்னு வருது. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ அங்கே ஒரு திருடம் உள்ள நுழைஞ்சிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், இந்த நகைகளில் இதுதான் லேட்டஸ்ட் டிசைன், இந்த வளையலுக்கு தான் விலை கூட, அந்த வளையல் சாதாரண வளையல் அப்படின்னு நினைப்பானா. இவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது அந்த சாதாரண வளையலில் ஒரு ரெண்டு வளையல் கீழே விழுந்துட்டது. அந்த கடைக்காரன் பார்க்கல, யாருமே பார்க்கல. அந்த திருடம் பார்த்துட்டான், இது சாதாரண டிசைன் உள்ள வளையல், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவானா. இது சாதாரண டிசைனோ என்ன டிசைனோ, இதெல்லாம் தங்கம் ஒரு பவுனுங்க,
அப்படின்னு மெதுவாக எடுத்து உள்ளே போட்டுருவான் பாக்கெட்டில். சிசிடிவி கேமராவில் கூட விழாதபடிக்கு எடுத்து உள்ளே போட்டுருவான். அப்போ அவன் அங்கே பார்த்தது எதை? தங்கத்தை. அவனுடைய பார்வையில் தங்கம் பகல், டிசைன் இரவு. இந்த இளம்பெண்ணின் பார்வையில் டிசைன் பகல், தங்கம் இரவு. அப்பாவுக்கு பணம் ரொம்ப செலவாகுமே அப்படிங்கிற கவலைன்னு அவளுக்கு கிடையாது, அந்த டிசைன் வேணும் அவ்வளோ தான். அப்போ டிசைன் அவளுக்கு புரியுது, அது அவளுக்கு பகல், தங்கம் இரவு. அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா நமக்கு இது இறைவன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள முடியும். எப்போன்னா ஆழ்ந்து தியானம் பண்ணியிருக்கணும். எதை? இது எத்தனை மைல் தள்ளி வந்தாலும் நீ எங்கேருந்து வந்தேங்கிற நினைவுச்சுக்கிறீல்ல. அதே மாதிரி இந்த பிரபஞ்ச பொருட்கள் எல்லாம் சிருஷ்டியில் எத்தனையோ கட்டங்களை கடந்து வந்தாலும் பரம்பொருள்தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறார் என்பதை ஞானி எளிதாக தெரிந்து கொண்டு விடுகின்றான். விதவிதமான உதாரணங்கள் கொடுத்துக்கொண்டே போகலாம். எக்ஸ்ரே கதிர்கள் நம்ம உடம்பில் பாயும்போது அது நேரடியாக அந்த எலும்பை பார்த்துருது. மூடி இருக்கிற தோல், நரம்பு, ரத்தம், சதை எல்லாம் எதுவுமே தெரியாது. எக்ஸ்ரேயை வச்சு படம் பிடிச்சோம்னா அந்த கதிர் வந்து அப்படியே துளைத்து கொண்டு போய் எலும்பில் போய் நிற்குது. அப்போ அதுக்கு எலும்பு தெரியுது, மேலே உள்ள தோல் தெரியல. நம்ம கண்ணுக்கு தோல் தெரியுது, எலும்பு தெரியல. அப்போது நம்மளை பொறுத்தளவில் தோல் பகல், எலும்பு இரவு. எக்ஸ்ரேக்கு தோல் முதலானவையெல்லாம் இரவு, எலும்பு பகல். இதே மாதிரி பல உதாரணங்கள் எடுத்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா, ஞானிக்கு இந்த உலகம் தெய்வம் என்பது தெரிகிறது, அஞ்ஞானிக்கு உலகம் உலகமாகத்தான் இருக்கின்றது. பல உதாரணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அத்வைதத்தை சொல்லும்போது இந்த உதாரணங்கள் எல்லாம் மிக அடிக்கடி நம்முடைய பெரியவர்கள் கையாண்டு இருக்கின்றார்கள். அதையும் பார்த்துவிட்டு இந்த விளக்கத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். வேதாந்தத்தில் தவிர்க்க முடியாத ஒரு உதாரணம் ரஜ்ஜு சர்ப்ப நியாயம், கயிறு பாம்பு உதாரணம். மாலை நேரத்தில் அரைகுறை வெளிச்சமாக, கொஞ்சம் இருட்டும் வெளிச்சமாக இருக்குது. அப்போ ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான், அந்த பாதையில் அவன் கொஞ்சம் தனியாக தான் போயிட்டுருக்கான். திடீர்னு அவன் அலறிட்டான். என்ன அப்படின்னா அங்கே ஒரு பாம்பு. அப்படியே காலை பின்வாங்கி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு கத்துறான். உடனே கொஞ்சம் தொலைவில் இருந்த அவனுடைய நண்பன் டார்ச் எடுத்துகிட்டு ஓடி வரான். என்ன என்ன என்ன? பாம்பு பாம்பு. அவன் சுட்டி காட்டுகிற திசையில் இவன் டார்ச் அடித்தான். பார்த்தா அங்கே பாம்பு ஒன்றும் இல்லை, கயிறு கிடக்கு. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிருக்கு, அதில் அப்படியே பிரிப்பிரியாக போகுது. அதை பார்த்த உடனே இவன் அந்த அரைகுறை இருட்டில் கயிறுலேன்னு நினச்சிட்டான். ஏய் கயிறுடா அப்படின்னு இவன் கையால் எடுத்து காட்டுறான், அது கயிறு தான். ஏய் கயிறா, நான் பாம்புன்னு நினச்சிட்டு பார்ந்தா எப்படி படபடன்னு வருது அப்படிங்கிறான். அப்போது இவனுக்கு பாம்பு பகல், கயிறு இரவு. வெளிச்சடித்து பார்த்த அந்த நண்பனுக்கு கயிறு பகல், பாம்பு இரவு. அப்போ பாம்பு என்பது மனிதன் இந்த உலகை உலகாக பார்த்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பதை குறிப்பிடுகின்றது. அது அஞ்ஞானியின் அனுபவம். இதை கயிறு என்று தெரிந்து கொண்டு விட்டான். ஒரே பொருள் தான், ரெண்டு இல்லை அங்கே. கயிறு வேறு, நெஜப்பாம்பு வேறு. இல்லை இல்லை, நெஜப்பாம்பே அங்கே வரவே கிடையாது, கயிறு தான் கிடக்கு. கயிறைத்தான் இவன் பாம்புன்னு தப்பாக நினச்சிட்டான். அப்போ ஒரே பொருள் தான் இருக்குது. அந்த பொருள் ஞானிக்கு இறைவனாக தென்படுகிறது, அஞ்ஞானிக்கு உலகாக தென்படுகிறது. சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம வியாக்கியானத்தில் எடுத்த எடுப்பில் இந்த உண்மையை வைக்கின்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு, உள்ளது ஒரு பொருள். முதல்ல அந்த உண்மையை சொல்லிடுறாங்க. உள்ளது ஒரு பொருள், ஒன்று தான் இருக்கியா? ஞானியினுடைய காட்சியில் அப்பொருள் தெய்வமாக இலங்குகிறது. மற்ற உயிர் வகைகள் காட்சியில் அதே பொருள் உலகமாக இலங்குகிறது. ரெண்டு பொருள் இல்லை. நீ எதை உலகுன்னு பார்க்கிறையோ அதையே ஞானி தெய்வம் என்று உணர்கிறான். ஆக கடவுள் வேறு, உலகம் வேறு அல்ல. காண்போனுடைய பரிபாகத்திற்கு ஏற்ப ஒரு பொருள் பரவஸ்துவாகவோ பிரபஞ்சமாகவோ காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பக்குவம் சரியா இருந்தா இது இறைவன் என்பதை நீ புரிந்து கொள்வாய்.
திருடன் எப்படி அந்த டிசைன் நல்லா இல்லாட்டால் இது தங்கம் இதை விடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி இந்த உலகம் எப்படி இருந்தாலும் உண்மையில் இது இறைவனே என்று அந்த தெய்வத்தை தான் பார்க்கின்றான். அஜ்ஞானிக்கோ இது விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது இப்படி பலவிதமாக தென்படுகின்றது. இன்னொரு உதாரணம் நம்முடைய தமிழ் பாடல்களிலும் இதை நல்லா சொல்லியிருக்காங்க. மரத்தை மறைத்தது மா மத யானை, மரத்தில் மறைந்தது மா மத யானை. இது என்னது, அப்பாவும் மகனும் இப்படி போயிட்டுருக்காங்க. இந்த கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, அந்த பாறை கோயிலில் அங்கே வாசலில் நல்ல கரு கருன்னு ரெண்டு யானை நிற்கும். யானை அப்படின்ன உடனே பக்கத்தில் போக பயமாக இருக்கேன்னு இந்த குழந்தை தள்ளி நின்று கொண்டே இருக்கு. அப்பா சொல்ல சும்மா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன். அது பயந்து நடுங்குகிறது. அது என்ன யானைன்னா கல்லில் செஞ்ச யானை, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப தத்ரூபமாக இருக்கவே இந்த குழந்தை அதை நிஜமான யானை என்று நினைத்து கொண்டு பயந்து விட்டது. இங்கே அது மரத்தில் செய்யப்பட்ட யானைன்னு பாட்டில் இருக்குது. மரத்தை மறைத்தது மா மத யானை, மதம் பிடிச்ச அந்த யானையானது அது முன்னுக்கு வந்து இந்த குழந்தையினுடைய கண்ணில் பட்டு இது மரத்தால் ஆனது என்ற உண்மையை மறைத்து விட்டது. தந்தை வந்து சுட்டி காட்டுறது பாரு அப்படின்னு அதில் ஒரு கல்லை போடுற, லொட்டுன்னு அது விழுது, அந்த யானை மேலே கல் படுது. ஓ இது மரம் தான், அது ஒன்றும் வந்து எப்படி இருக்கொண்டு திரும்ப வரலை, அப்போ இது வந்து பொம்மை தான், நிஜ யானை இல்லை, மரத்தில் மறைந்தது. இது மரம்னு பார்த்த உடனே யானை மறைஞ்சு போச்சு, எங்கே போச்சு, அந்த மரத்துக்குள்ளே தான் போச்சு, எங்கேயோ போகலை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. அது மாதிரி பரத்தை மறைத்தன பார் முதல் பூத்தங்கள், பரம்பொருளாகிய இறைவனை இந்த பஞ்சபூத்தங்களும் மறைத்து கொண்டிருக்கின்றன. நமக்கு இதானே தெரியுது பஞ்சபூத்தம் பஞ்சபூத்தம்னா என்ன, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதை வச்சு தான் இது எல்லாமே ஆகியிருக்கு. அதுதான் நமக்கு தெரியுது கடவுள் மறைஞ்சிருக்கிறார். அந்த பரம் என்பது கடவுள், மேலான பொருள். பரத்தில் மறைந்தன, ஞானம் வந்துவிட்டால் உனக்கு நீ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் முன்பு போலவே நீ பார்க்கின்றாய், ஆனால் உன்னுள் வந்த மாற்றம் என்ன, இப்பொழுது நீ பார்ப்பது இறைவனை. பரத்தில் மறைந்தன பார் முதல் பூவே, பூ அதாவது பூமி, உலகம், உலகம் அதாவது மண் முதலான இந்த பஞ்சபூத்தங்களும் பரம்பொருளில் மறைந்து விடுகின்றன, ஒடுங்கி விடுகின்றன. உன்னுடைய பார்வை மாறிவிட்டது. அப்போது பஞ்சபூத்தங்களும் அஞ்ஞானிக்கு பகலாக இருக்கிறது, அவை ஞானிக்கு இரவு. பரம்பொருள் ஞானிக்கு பகலாக இருக்கிறது, அவை அஞ்ஞானிக்கு இரவு. ஒரே உலகம்தான். அப்புறம் இந்த நகை தங்கம் அதுக்கு வருவோம், அது ஒரு நல்ல உதாரணம். பொன்னை மறைத்தன பொன்னணி பூடணம், பூஷணம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழில் பூடணம் அப்படிங்கிறாங்க. பொன்னை மறைத்தன பொன்னணி பூடணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடணம். தங்கத்தை பார்த்தா கடைக்காரன் விற்கணும்னா அது எத்தனை கிராம்னு அவன் வெயிட்டு போடும்போது டிசைனை பற்றி கவலைப்பட மாட்டான், தங்கம் எவ்வளோ இருக்குன்னு சரியாக பார்த்துடணும்னு நினைப்பான். வாங்குறவளுக்கு தான் டிசைன் முக்கியம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடணம், தன்னை மறைத்தன அங்கே பரம் பரத்தைன்னு அது தள்ளி இருக்கிற போல இறைவனை சொன்னார். இங்கே தான்ங்கிற ஆத்மஸ்வரூபமாக சொல்கிறார். தன்னில் மறைந்தன தன் கரணங்களை, தன்னை மறைத்தன தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தன தன் கரணங்களே. அதனால் பஞ்சபூத்தங்களாகட்டும் இந்த உடலின் கருவி கரணங்களாகிய கண் முதலானவை மனம் முதலானவை இதெல்லாம் இருக்கட்டும், இவையெல்லாம் நமக்கு தோற்றத்தில் இருந்து கொண்டு உறுத்தி கொண்டு இருக்கிறது கண்ணை. நமக்கு யாருக்கு, அஞ்ஞானிகளுக்கு இதெல்லாம் உண்மை. ஞானிக்கோ இவையெல்லாம் தன்னில் மறைந்தன, ஆத்மஸ்வரூபமாகிய தன்னுடைய உண்மை இயல்பு தான் தெரிகிறது. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. அதனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஞானி ஒருவனுடைய உடல் விழும்பொழுது, மரணத்தில் உடலை விடும்போது அவங்க எப்படி உணர்கிறார்களாம், ஒரு பெண் தலைக்கு குளிச்சுட்டு
அந்த தலை முடியை தட்டிப்பை பாருங்கள், இப்படி ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்டு அந்த முடி தொங்கும். அது துணியில் வச்சு இப்படியே அடித்து அடித்து தட்டி தட்டி அந்த ஈரத்தை போக்குவான். அப்படி செய்யும் பொழுது ஒரு முடி ஊதுருதுன்னு வச்சுப்பான், அவளுக்கு அது தெரியுமா? அது ஒரு பொருட்டு இல்லை. அது மாதிரி ஸ்வரூபத்திலேயே, ஆத்மஸ்வரூப உணர்விலேயே, அந்த போதத்திலேயே மூழ்கி இருக்கிற ஞானிக்கு இந்த உடம்பு விழுவதும் தெரியாதாம். தன்னில் மறைந்தன தன் கரணங்களே. அப்போது உதாரணங்கள் வந்து விதவிதமாக கொடுக்குறாங்களேனா, சும்மா கொடுக்கல, ஒவ்வொரு உதாரணத்துலேயும் ஒரு சிறப்பு கருத்தை வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சிடுவோம். காணல் நீர், சுவாமி விவேகானந்தரை தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கார். ராஜஸ்தானில் ஒரு தடவை அவர் போய் கொண்டிருக்கும் போது காணல் நீர் தென்பட்டது. அவர் அந்த பாலைவனம் அந்த பகுதியில் ரொம்ப வெயில் தாகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பார்த்தா தொலைவில் தண்ணி தெரிஞ்சுது. அப்பா தண்ணி அங்கே இருக்குது, அதையாவது குடிப்போம் அப்படின்னு அதை நோக்கி வேகமாக போனாராம். அது பக்கத்தில் போயிட்டு அங்கே தண்ணியும் காணும் ஒன்றையும் காணும். என்னது அவ்வளவு தண்ணி அப்படியே அல அலையாக வந்தது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ கம்பு இருந்தது, அந்த கம்பு நிழல் கூட அதில் விழுந்தது. இப்போ பார்த்தா தண்ணியை காணும் அப்படின்னு திரும்பி பார்க்குறோம். இப்போ தொலைவில் திரும்ப தண்ணி தெரியுது. அவருக்கு புரிந்து விட்டது, ஆஹா இது உண்மை நீர் அல்ல, காணல் நீர். காணல் நீர்னா என்ன? உண்மையான தண்ணி அங்கே இல்லை, தண்ணி இருப்பது போன்ற ஒரு தோற்றம். இப்போது இது காணல் நீர் என்று புரிந்த பிறகும் அவருக்கு காணல் நீர் கண்ணுக்கு தென்படும், ஆனால் அறிவு தான் விழிப்போடு இருந்துக்கும். கயிறு என்பது புரிந்து விட்டால் எங்கள் பாம்பு இருக்கவே இருக்காது, இது கயிறுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இது காணல் நீர் என்று தெரிந்த பிறகும் காணல் நீர் கண்ணுக்கு தென்படும், நாம தான் ஏமாறாமல் இருப்போம். அப்படி ஞானிக்கு இந்த உலகம் பஞ்சபூத்தங்களாலான இந்த உலகம் இப்படி தான் இருக்கும். ஞானி போய் ஒரு கல்லில் முட்டிக்கிட்டாலும் அவருக்கும் அந்த குத்து உரத்தம் வரும். ஆனால் அவர் மனசு பரம்பொருள் உணர்வில் இருக்கிறதுனால அந்த வலியை உணராமல் இருக்கலாம், அவ்வளோதான். அப்போது ஒரே உலகைத்தான் ஞானியும் பார்க்கிறான், அஞ்ஞானியும் பார்க்கிறான். ஞானிக்கு இந்த உலகம் என்பது ஒரு திரை, மிக மெல்லிய திரை, இதற்கு பின்னால் மெய்ப்பொருளாகி இறைவன் இருக்கிறான் என்பது அனுபவமாகிறது. அஞ்ஞானிக்கு அது தெரிவதில்லை. இந்த மேலோட்டமான இந்த தோற்றம் மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த ஒரு கருத்தை தான் இவ்வளவு தூரம் இந்த இரவு பகல்ங்கிறத வச்சு விளக்குகிறார் ஸ்ரீகிருஷ்ண பகவான். எல்லா உயிர்களுக்கும் அப்படின்னு இந்த உலகை உலகாக காண்பவர்களுக்கு பல பேர் சொல்லிட்டார். ஞானி விழித்திருக்கிறான்னு ஒத்தப்படையில் சொல்கிறார். ஏன் அப்படி அப்படின்னு, இந்த உலகை இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவம் பெற்ற ஸ்தித்த பிரஜ்ஞனான ஞானி காண்பதற்கு அறியவன். இந்த உலகை உலகாக பார்த்து திண்டாடி கொண்டிருக்கின்ற அஞ்ஞானிகள் பெரும்பாலான மக்கள். அதனால் அதுக்கு எல்லா உயிர்களும் அப்படின்ட்டு, இதுக்கு ஒரு ஞானி அப்படி பார்க்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து நிதித்தியாசனத்துக்கு உரியது. இந்த உதாரணங்களெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து நம்முடைய தரிசனம் மாறணும், பார்க்கக்கூடிய விதம், அந்த திருஷ்டி பார்வை மாறணும். திருஷ்டின் ஞானமயம் கிருத்வா பஷ்யே பிரம்மமயம் ஜெகத். உன்னுடைய அறிவை ஆத்ம ஞானமயமாக ஆக்கி கொண்டு அந்த ஞானத்தினால் இந்த உலகை நீ பிரம்மமாக பார் அப்படிங்கிற ஒரே பொருள் தான். ஆனால் ஞானி உள்ளத்தில் இருப்பது எந்த மயக்கமும் ஆசையும் இல்லை, இந்திரியங்களை அவன் நம்பவில்லை, அதனால் அவனுக்கு உண்மை தெரிகிறது. புறப்பொருள் புறத்தோற்றம் எப்படி இருந்தாலும் இந்த கருத்தை மனதில் வாங்கி கொண்டு சித்தப்பிரஜனின் லட்சணம் என்ன, உறுதியான ஞானம் என்பதின் பொருள் என்ன என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாம் மனதில் ஏற்க வேண்டும். தோற்றம் எதுவாயினும் உண்மை பொருள் இறைவனே, அது ஒன்றே இங்கு உள்ளது என்பதுதான் ஞானியின் அனுபவம். அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாக்ரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்ரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. உயிர்கள் அனைத்திற்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்களெல்லாம் தூய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. அதனால் நீ தத்துவ ஞானியாக இருந்து உலகாக தோண்டிக் கொண்டிருக்கும் இறைவனை பார், அது உனக்கு பகலாகட்டும்.
என்பதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு தருகின்ற செய்தி. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி த்ருவாணி திர்மதிர் மம ஹரி ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரப்ரஹ்மணே நமக கிருஷ்ணார்ப்பணமஸ்து.